வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆவியானவர் வரவேற்று வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் விடுதலையாய் ஆராதிக்க விடுதலையின் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக
எங்கள் பாரங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயமும் எங்களுடைய மனமும் உம் பக்கமாய் திரும்பட்டும். மேலானவைகளை நாடட்டும். காண்கிற அநித்தியமானவைகள் மறையும்படி காணாத நித்திய தேவனை முழு இருதயத்தோடு தொழுது கொள்ள ஆவியானவர் எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க. எல்லா மகிமை மகசிமத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லோரும் காணும் யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே. Yeah.
அல்லேலூயா தேவ நாமம் வாழ்த்து
ஆகவே இந்த வரிகளை பாடி அவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்த போகிறோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நம்மை நடத்திடுவான். பாடலை பாடி கருத்தை உணர்ந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடப்போ. Amen.
மறுபடியும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவில் வந்திருப்பார்களானால் உங்களுடைய சொந்த வாழ்வுக்கென்று, ஒளிமயமான எதிர்காலத்துக்கென்று இயேசுவை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர் நல்லவர் மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, வாசிப்போம். எஸ்ஐயா எழுதின புஸ்தகம் 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை, மறுபடி வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். தேசத்தின் நன்மையை புசிக்க செய்கிற நல்ல வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இது உம்முடைய இடம், நீங்கள் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஏசாயா 1:19 இங்கே இப்படி சொல்கிறாரு. இதே ஆசீர்வாதத்தை உபாகமம் 28:1-2 வாசிப்போமானால், உண்மையாய் செவி கொடுத்தால்
இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து உனக்கு கவனிக்கணும், மனம் பொருந்தி செவி கொடுக்கணும், ரெண்டாவது உண்மையாய் செவி கொடுக்கணும். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். உண்மையாய் செவி கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு எல்லாம் சொல்லுவோம் பலிக்கும். பலிக்கும்னா அது அப்படியே நிறைவேறும்னு அர்த்தம். ஆகவே இந்த வார்த்தைகளின்படி கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். ஏதோ செவி கொடுக்கறது இல்லை, மனம் பொருந்தி செவி கொடுக்கணும், மனதார செவி கொடுக்கணும். மனம் பொருந்தினா சொல்லுவாங்க பாருங்க, நீ என்னை மனதார நேசிக்கிறேன்னு சொல்லு பாப்போம் அப்படின்வாங்க. பார்த்தீங்களா, கணவன் மனைவி சண்டை வரும்போது அவங்க திரும்ப ஒன்று சேரும்போது கேட்பாங்க, நீ உண்மையிலே என்னை நேசிக்கிறேன்னு சொல்லு, மனதார என்னை விரும்புகிறேன்னு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அதே போல தான் கர்த்தர் இங்கே கேட்குறாரு, நம்மகிட்ட சொல்கிறாரு, மனம் பொருந்தி மனதார உண்மையாய் என்னுடைய வாழ்க்கைக்கு பயனுக்காக, என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய மாற்றத்திற்காக, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி, ஒரு உயிர் மீச்சி, ஒரு எதிர்காலம் எனக்கு உண்டாகும்படியாக நான் மனம் பொருந்தி உண்மையாய் செவி கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால் கர்த்தர் சொல்கிறாரு, இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து உனக்கு பலிக்கும். நான் சொல்லுவேன், இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால் உபாகமம் 28:1-14 வசன வரைக்கும் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்றாரு. இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் கூட நமக்கு பலிக்கிறதா இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் பாருங்க. உண்மையாய் அப்படின்னா எல்லாவற்றிலேயும், மனம் பொருந்தி அப்படின்னா எல்லாவற்றிலேயும் கர்த்தர் நமக்கு பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான அத்தனை காரியத்தையும் தேவன் வாக்குத்தத்தங்களாக நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம உண்மையாக செவி கொடுக்கணும் பாருங்க. இன்னைக்கு அநேகம் பேர் செவி கொடுக்குறாங்க, கேட்குறாங்க, ஆனால் உண்மையாக செவி கொடுக்குறாங்களா, மனம் பொருந்தி செவி கொடுக்குறாங்களா அப்படின்னா அது கேள்வியாக தான் இருக்குது. மனம் பொருந்தி அப்படின்னா சபையில் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையிலையும் அதை உண்மையாய் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பைபிளில் போட்டிருக்குது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லுவோம், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எப்படி ஊழியக்காரனுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ உங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு, பணத்தை கொடுத்திருக்கிறாரு, எல்லா நல்ல காரியங்களையும் அவர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா எல்லா நல்ல காரியங்களையும் கூட வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, உண்மையாய் செவி கொடுத்தால். எல்லாம் உண்மையாய் செவி கொடுத்தால், உண்மை என்பது ஏதோ ஒரு விதத்துல மாத்திரமல்ல எல்லா விதத்திலையும் எல்லா காரியங்களையும் உங்களை என்னையும் பார்க்கும் போதே தேவனுடைய பார்வையில உண்மையுள்ள மனிதன் என்று பேர் பெற வேண்டும். கர்த்தர் மோசேயை குறித்து சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், எங்கும் உண்மையுள்ளவன். அதனாலதான் மோசே திக்குவாயனாய் பலவீனப்பட்டவனாய் பயந்தோடி போனவனாய் இருந்தாலும் கூட அவனை போய் தேடி கண்டுபிடித்து 430 ஆண்டுகள் எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை மோசே செய்தே தீர வேண்டும், மோசே தான் அதை செய்யணும், இல்லாண்டவரே என்னால முடியாது, என் வாய் திக்கு வாய், என் வாய் நாவு மந்த நாவு, நான் சொல்றது எனக்கே புரியாது. அப்புறம் எங்கிட்ட ஆண்டவரே பார்வோனுக்கு புரிய போகுது, அப்புறம் எப்படி ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்லி மோசே அதை மறுதளிக்கிறாரு, அழைப்பை வெறுக்கிறார், அழைப்பை வேணான்னு சொல்றாரு. ஆனா கர்த்தரோ அவனுடைய உண்மையுள்ள இருதயத்தை பார்த்து, நீ திக்குவாயா இருந்தாலும் பரவாயில்ல, மந்தனாவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தான் எனக்கு வேணும். எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுவீங்க? நீங்க யாரு, எப்படி பின்னணி, படிச்சிருக்கிறீங்களா படிக்கலையா, பணக்காரங்களா ஏழையா கருப்பா வெள்ளையா, அது கர்த்தருக்கு தேவையே இல்லை. அவருக்கு தேவையெல்லாம்
உண்மையுள்ள இருதயம், எல்லாம் சொல்ல உண்மையுள்ள இருதயம், உண்மையுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள பேச்சு, உண்மையுள்ள பார்வை, உண்மையுள்ள நடக்கை, உண்மையுள்ள செயல், உண்மையான விசுவாசம், உண்மையான ஜெபம், உண்மையான ஐக்கியம், உண்மையான ஒருமனம், உண்மையான காரியத்தில் நீங்களும் இருக்கும்படி கர்த்தர் உங்களிடத்துல என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் பல விதங்கள்ல நம்மிடத்துல உண்மை எதிர்பார்க்கிறாரு. நான் குறிப்பிட்டு ஒரு 7 காரியத்தை மாத்திரம் உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட. 7 என்பது பூரணம், 9 என்பது பரிபூரணம். கர்த்தர் நீங்க பூரணமா இருந்தா அவர் உங்களை பரிபூரணமா ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. நான் சொல்லுகிற இந்த 7 காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின இந்த 7 காரியங்கள்ல நீங்க உண்மையா இருக்க முயற்சிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பேன். எனக்கு எப்படி தெரியும்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எத்தனை பேர் ஆமேன்றீங்க புசிப்பீர்கள். ஆகவே மோசே குறித்து கர்த்தர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவர்? முதலாவது பரிசுத்த வாழ்க்கையில நீங்களும் நானும் உண்மையா இருக்கும்படி தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்க பரிசுத்தமா இருக்கிறீர்களா பாவம் செய்கிறீர்களா என்பது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, நான் ஆகாய மார்க்கமா பறந்து போனாலும் உங்களுடைய கண்கள் என்னை காண்கிறது, பாதாளத்துல படுக்க போட்டு நான் அங்க ஓடி போனாலும் உங்களுடைய கை உங்களுடைய கரம் என்னை எட்டி பிடிக்கிறது, உம்முடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, உம்முடைய பார்வைக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஒளிந்து கொள்ளுவேன் ஆண்டவரே, சகலமும் வெட்ட வெளியா இருக்கிறது என்று பாடகன் சங்கீதக்காரன் தாவீது தேவ சமூகத்துக்கு முன்பதாக துடிக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆகவே உங்களுடைய உண்மையுள்ள வாழ்க்கையும் உண்மை இல்லாத வாழ்க்கையும் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்னா உண்மையுள்ளவர்களுக்கு. கவனிக்கணும், உண்மை இல்லைன்றதுனால ஒரு தவறு செய்யும் போது கர்த்தர் நம்ம அடிச்சிடறதல்ல, அப்போது கூட நம்முடைய பலவீனத்தை கண்டு நம் பக்கமா ஓடி வர்றாரு. உண்மை இல்லாமல் போகும்போது கூட பைபிள் போட்டிருக்குது, நம்ம உண்மை இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா, நம்ம கூட சில நேரங்களில் தவறு பண்ணிடுறோம், அவருக்கு விரோதமா பண்ணிடுறோம், ஆனா அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலதான் அந்த பாவத்திற்கான தண்டனையை கொடுக்க மனசு இல்லாம எப்படியாவது நம்ம இடத்துல ஓடி வந்து நம்மளை தம் பக்கமா சேர்த்து கொண்டு தம்முடைய கிருபையை பெருக பண்ணி அன்பின் கயரை விட்டு அவருக்குள்ள நிலைத்திருக்கும்படியான சிராக்கியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். கவனிக்கணும், அதுல அவர் உண்மையா இருக்கிறாரு. ஆனால் ஒரு மனிதன் உண்மை இல்லாமல் பாவம் செய்யும் போது தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் ஒன்று தாமதிக்கிறது அல்லது தள்ளி போகிறது அல்லது தவறியது போய்விடுகிறதா இருக்கிறது. கர்த்தர் மன்னிக்கிறார், நல்லவர், இரக்கம் உள்ளவர். ஆனால் அவர் மனமுவந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு மனுஷனுடைய பாவம் அவருடைய கரத்தை குறுக பண்ணுகிறது, அவருடைய உள்ளத்தை பின்தள்ளுகிறது. சந்தோஷமா நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிற அவர் சந்தோஷமா நன்மை செய்ய முடியல. ஏன்னா குற்றம் தீர்க்கிற பிசாசு உள்ள வந்து பாவம் செய்த மனிதன் ஏன் கையில இருக்கும் போது நீங்க எப்படி அவனுக்கு நன்மை செய்யலாம், நீங்க எப்படி அவனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தேவ சமூகத்துல வைக்கும் போது கர்த்தர் அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய நன்மையை அவர் செய்ய முடியாமல் தவித்து கொண்டே இருக்கிறார். மன்னிக்கிறாரா? மன்னிக்கிறார். கிருபையை பெருக பண்றாரா? கிருபையை பெருக பண்ணுகிறார். ஆனால் அந்த பாவம் இருக்கிறபடியினால் அவர் பாவத்தை பாராத சுத்த கணராய் இருக்கிறபடியினால் பாவம் இருக்கிற இடத்துல அவர் எந்த ஒரு நற்கிரியையும் செய்ய முடியாதபடிக்கு அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார், ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் 20 வருஷம் ரசிக்கப்பட்ட ஆத்துமா ஒரு இஞ்சி கூட மேல ஏற முடியாத அளவுக்கு தவித்துக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் உள்ள கிடக்கிற பாவம். கர்த்தர் நல்லவர், மன்னிக்கிறார், கிருபையா இருக்கிறார்.
அதற்காக மாத்திரம் அவங்களை ரட்சிக்கல, அதுக்கு மேல அந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்துக்குள்ள ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. உங்க பாவத்தை மன்னிக்க மாத்திரம் அவளை உங்களை ரட்சிக்கல, உங்க பாவத்தை கழுவி சுத்திகரித்து தேவ சமூகத்துல சும்மா நிப்பாட்டுறதுக்கு மாத்திரம் உங்களை ரட்சிக்கல, அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கைய ராஜரீகமாய் மாற்றும்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெளிப்படுத்தல் 9 வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களற கழுவி நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றியிருக்கிறார். எப்படிங்க ராஜா ஏழையா இருக்க முடியும்? ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு ஏழையா இருக்கிறாங்களே, அதுக்கு காரணம் உண்மை இல்லாத வாழ்க்கை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கும் சொல்றாரு, நீ எந்த பக்கம் திரும்பி பாரு. மோசேவை கூட்டிக் கொண்டு போய் ஏகப்பட்ட தரிசனத்தை கொடுக்கிறாரு, இத பூமியில அவன் தரிசனமா பேசுறாரு. இப்படி அவர் பேசியிருந்தாலும் அவனுடைய மொத்த வாழ்க்கை அப்படி சுத்தி சுத்தி பாக்குறாரு, சுத்தி சுத்தி வர்றாரு, வந்துட்டு அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட சாட்சி எடுக்க முடியுமாங்க? இன்ன பேருடைய பெண், இன்ன பேருடைய ஆண், இந்த சகோதரர், இந்த சகோதரி என் வீட்டில், என்ன சொல்ல போனா என்னுடைய பார்வையில், நான் பார்க்கல, மத்த யாரும் பார்க்கல, மத்த யாரும் சொன்னாலும் நாங்க கேட்க போறது இல்ல, அதுக்காக ஒரு பிரசங்கத்தை பண்ண போறது இல்ல, ஆனால் நீங்கள் அறியாத ஒரு நபர், நீங்கள் காணாத ஒரு நபர் உங்களுக்கு முன்னும் பின்னும் நெருக்கி 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 அவருடைய கண்கள் உங்க மேல் நோக்கமா இருக்கிறது. மனு புத்திரரின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் மனு புத்திரர் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. உண்மை இல்லவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. உண்மை இல்லாதவர்கள் மேலையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய பார்வைக்கு மறைவான அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத ரகசியமும் இல்லவே இல்லை. யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். உண்மையா இருக்கிறீங்களா? உண்மையாய் செவி கொடுத்தால் இதாங்க மனம் புரிந்து செவி கொடுக்கிறது. உண்மையான அப்படியே சபைக்கு வந்து ஆமி நல்ல வழியா போட்டுட்டு உலகத்துல எப்படியோ வாழ்றது உண்மையுள்ள வாழ்க்கை இல்ல. தேவ சமூகத்துல தேவன் சாட்சி கொடுக்கணும். சபையில அப்படி நான் வெள்ள சட்டையை போட்டுட்டு வீட்டுக்குள்ள பாவத்தோடு வாழ்ந்தேன்னா கர்த்தர் இங்கே எனக்கு மார்க் போட மாட்டாரு. அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா, சபையில பார்க்கிற உன் பிதான்னு போடல, அந்தரங்கத்திலே உங்க ரூம்ல, உங்க வீட்டுல, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு உங்களுக்கு உண்பதாக இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மை செய்யும்படி அவர் வல்லவராயிருக்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, அதனாலதான் சொல்றாரு உண்மையாய் செவி கொடுத்தால். ஆகவே தேவ சமூகத்துல உண்மையா இருக்கணுங்க. அதுக்காண்டி கர்த்தர் அடிச்சிருவார்னு சொல்ல மாட்டேன் நான், இறக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அப்படியே வச்சிருக்கிறதுக்காக அவங்களை ரசித்திருக்கிறாரு. இல்லைங்க, ராஜாக்களை போல வரணும். ராஜாக்களை பாருங்கள், எந்த குறைவுமே இருக்காது. நல்ல காரு, வண்டி வசதி, ஃப்ளைட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. அதான் ராஜா. அப்படி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தான் கர்த்தர் உங்களை என்ன அழைச்சிருக்கிறாரு. அதற்கு நேராக நடத்தும்படி தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த வாழ்க்கை வாழணும், அந்த இடத்துக்கு நம்ம போகணும் பாருங்கள், வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, எந்த காரியத்தை நான் உண்மை இல்லாமல் இருக்கிறேன் சொல்லும் ஆண்டவரே, அடியேன், உண்மை வேதனைப்படுத்துகிற வழி எது ஆண்டவரே? என் வாழ்க்கை இத்தனை வருஷமாயும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதபடிக்கு இன்னும் இருந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு விஷயம் என்னோட பேசும் சொல்லி நீங்க ஆயத்தத்தோடு வந்தீங்கன்னா கர்த்தர் இப்படியும் பேசுவாரு, நீங்க விரும்புனீங்கன்னா உங்க உள்ளத்திலையும் பேசுவார், வசனத்தை படிக்கும் போது பேசுவார். ஏதோ ஒரு சத்தம் உங்களுக்கு இதுவரைக்கும் ஆசீர்வாதமா வந்திருக்கலாம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், ஆரோக்கியமா இருப்பாய், நல்லா இருப்பாய் வந்திருக்கலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கை அந்த வார்த்தையெல்லாம் நிறைவேற விடாதபடிக்கு தடையா இருக்கிற காரியம் என்ன என்று நீங்க கேட்டு ஒரு அர்ப்பணிப்போட வந்தீங்கன்னா அப்ப வார்த்தை வேற விதமா வரும்.
என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் கட்டளைகளை கை கொள்ளு, என் பிரமாணங்களை ஏற்றுக்கொள் அப்படின்னு வசனம் வந்துச்சு வச்சுக்கங்களேன், எனக்கு பேசினது இல்லைன்றோம். அது யார் ஒத்துக்கொள்ள முடியும்னா, உண்மை வேதனை படுத்துகிற வழி உண்டோ என்று பார்த்து என்னை சரி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த வசனம் வரும்போது கர்த்தர் என்னை சரி செய்கிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொத்திரம் பண்ணுவீங்க? கர்த்தர் என்னை உருவாக்குகிறார், அடுத்து எதுக்கோ கொண்டு போக என்னை விரும்புகிறார். அதனாலதான் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா என்னை எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார், உணர்வை கொடுக்கிறார். நான் கீழ்படிய போறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சிட்டீங்க வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வருகிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. பாதாளமே எழுப்பி வந்தாலும் பயந்து ஓடி போயிடும். ஏன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார், அவனுக்கு நன்மை செய்யும்படி அவரே இறங்கி இருக்கிறாரு. தேவ தூதர்கள் வேலை செய்யறாங்க. இதுக்கு மீறி எவங்க உங்களை தடுக்க முடியும்? தடுக்கவே முடியாது. தேவரீர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீ சகலத்தையும் கர்த்தர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை சரியா செஞ்சிருவாரு. உங்க வாழ்க்கை வர வர விருத்தி அடைந்து ஈசாக்கை போல மகா பெரிய லெவலுக்கு மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே. உண்மையாய் செவி கொடுத்தான், உண்மையாய் செவி கொடுத்தான். பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த தேவனுக்கு உண்பதாக, அந்த பரிசுத்த ஆவிக்கு உண்பதாக எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து பாருங்கள். நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிறனா? அவருடைய திட்டங்களுக்கு நான் தள்ளி நிற்கிறேனா? அவர் சொல்கிறாரு, நான் நன்மை செய்ய பின்வாங்குவதில்லை, உங்களுக்கு நன்மை செய்வதற்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்றாரு. அப்படி கர்த்தர் சந்தோஷமாக எனக்கு நன்மை செய்ய முடியாதபடிக்கு எது தடையாக இருக்கிறது? அந்த சாபங்களை நான் உடைத்தெறிய விரும்புகிறேன். அந்த கொடூரமான பாவத்தை நான் உடைத்தெறிய விரும்புகிறேன். என்னால் முடியல ஆண்டவர், உதவி செய்யுங்க அப்படின்ட்டு பரிசுத்த ஜீவியத்தில் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், உண்மையாக செவி கொடுத்தபடினால் தேசமும் உனக்கு நன்மையை கொண்டு வந்தாரும், நானும் வானத்தின் மதக திறப்பேன், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்க மாட்டேனோ இல்லை ஆண்டு என்னை சோதிச்சு பாருன்றார் கர்த்தர். இதை கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுவேன். உண்மை பரிசுத்த வாழ்க்கையில் உண்மையாக இருப்பது ரொம்ப முக்கியம். ஒரு அரசன் இருந்தான் பாருங்க, ஒரு புஸ்தகத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த அரசன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய அரசுக்கு கீழே இருக்கிற ஜனங்களுக்கு தளபதியை ஏற்படுத்த, அந்த ராஜாவுக்கு அடுத்து அந்த ராஜ்யங்களை நடத்துகிற கேப்டன், தளபதியை நியமிக்க வேண்டும் சொல்லி போட்டி வச்சான் பாருங்க. போட்டி வைக்கும் போது பல பேர் வந்து அந்த தளபதி போட்டிக்கு கலந்து கொண்டு கடைசியில் வெற்றி யாருக்குன்னு கேட்டா, ரெண்டு பேர் வெற்றி பெற்றாங்க. ராஜா வச்ச போட்டியில ரெண்டு பேர் வெற்றி பெற்றாங்க. தளபதிக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஓட்டப்பந்தய ஓடுறாங்கன்னா ஒரே கோட ரெண்டு பேர் மிதிச்சா எப்படி ரெண்டு பேர் வெற்றியோ, அதே போல அந்த ராஜா வச்ச போட்டியில ரெண்டு பேரும் தளபதிக்கு தகுதி உள்ளவர்களா வந்து நிக்கிறாங்களாம் பாருங்க. இப்ப ராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ரெண்டு பேர் நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு போட்டி வைக்க போறோம், அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா, ராஜாவுக்கு தளபதியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வைக்கப்படும் சொல்லிட்டு ராஜா அறிவிச்சிட்டாரு. அறிவிச்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த போட்டிக்கு ஆயத்தமாகுவதற்கு அவங்கவுங்க ரூமில் சத்திரத்தில் இடத்த பிடிச்சி போய் தங்கியிருக்கிறாங்க. நாளைக்கு காலையில் விடிஞ்சா இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டமாக வச்சு போட்டி நடக்குது, அதில் ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தன் ஜெயிக்கணும், அவன் தான் தளபதி ஆக முடியும். இப்போ அதற்கான ஆயத்தத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் தன்னை பக்குவப்படுத்தி தன்னை பயிற்சி வித்து ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருந்தாங்களாம் பாருங்க. எடுத்துக்கொண்டிருக்கும் போது நடுச்சாமத்தில் ஒரு முதல் சமயக்காரன், ஏன்னா ராஜாக்கள்லாம் ஒரு சமயக்காரனை வச்சுக்கிற மாட்டாங்க, ஒரு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஒருத்தன், அதில் முதன்மையான சமயக்காரன் இருக்கும், முதல் தரமானவன். இவன் கை ரொம்ப சூப்பராக இருக்கும்,
இவன் அடுத்த கை அடுத்த வேலைக்கு இவன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சமயக்காரனை வச்சுருந்தாங்களாம் பாருங்க ராஜா. அப்போ அந்த முதல் சமயக்காரன் என்ன பண்ணான்னா, அந்த போட்டியில் ஜெயித்த ஒருவன் ரூமுக்குள்ளே போய், தளபதியே உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நானா, என்னடா நான் ஜெயிக்கவே இல்லை, ராஜா நாளைக்கு தான் போட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் அதுக்கு ஆயத்த அவன் அந்த ரூமில் ஆயத்தமாயிட்டு இருக்கிறேன், நான் அந்த ரூமில் ஆயத்தமாயிட்டு இருக்கிறேன், அதுக்குள்ள இந்த சமயக்காரர் வந்து இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே கேள்வி, என்ன சமயக்காரரே எங்க ரெண்டு பேத்துக்கு இன்னும் போட்டி இருக்குது, அந்த போட்டியில் யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்க தான் கேப்டன் ஆக முடியும், அதுக்குள்ள நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஜெயித்த மனிதன் முதல் சமயக்காரனை கேட்டானா. அப்ப சமயக்காரன் சொன்னானா, நான் சொல்றேன், நீ தான் நாளைக்கு தளபதி ஆக போற அப்படின்னவனே, எப்படி இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டவனே, நான் முடிவெடுத்துட்டேன், நீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால அதிகாலையில் அவன் எழுந்திருந்து போட்டிக்கு வரவிடாதபடிக்கு சமயக்காரனாகிய நான் சோத்துல தூக்க மாத்திரைய மருந்த கலந்து விட்டுட்டேன், அவன் எந்திரிச்சு வர்றதுக்கு லேட்டாகும், ராஜாவுடைய சட்டம் நீ போட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உன் நேரத்தையே பார்க்கிறவர் ராஜா. கவனிச்சா புரியும் இந்த கதை, உன் நேரத்தையே சரியா இருந்தா நீ அதுல ஜெயிச்சடா, அப்போ அவன் நேரத்துக்கு வர முடியாது, ஏன்னா அவனுக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து நல்லா தூங்க வச்சுட்டு நீ தான் எந்திரிச்சு முதலாள வரப்போற, அவன் வரவே மாட்டான், அப்ப யார் தளபதி, நீ தான் தளபதி ஆக போற அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம் வந்திருக்கணும். ஆனா அவன் சொன்னானா, சமயக்காரரே தளபதி என்பவன் அத்தனை ஜனங்களுக்கு ஒரு முதன்மையானவன், அவங்களெல்லாம் அருமையா நடத்தி செல்கிறவன் தான் தளபதி, இப்போ நானே ஒரு பொய்காரனா ஏமாற்றுக்காரனா ஏமாற்று வழியில நான் போனேன்னா எனக்குள்ள இருக்கிற தாழ்ந்த திறமைகள் எனக்கே தெரியாம போயிடும், நான் நியாயப்படி நான் என் திறமையை ராஜா மாதிரி காட்டி அதுலேருந்து ஜெயிக்க போறேன், அதுதான் எனக்கு பிடிச்ச வழி நீ சொன்னானா. சரி நீ சொன்னா கேட்கவே மாட்ட, திருந்தாவது ஜென்மம் போய்த்தல அப்படின்ட்டு அடுத்த ரூமுக்கு போனானா அடுத்த சமயக்காரன் கவனிக்கணும், அடுத்த சமய ரெண்டாவது சமயக்காரன் ரெண்டாவது இடத்துல போறானா, உடனே போன உடனே ரெண்டாவது சமயக்காரன் சொல்றான், தளபதியே வாழ்க அப்படின்னு, என்னடா அங்க ஒருத்தர் தளபதி ஆகி உட்காந்துருக்கான், நானும் தளபதி ஆகி உட்காந்துருக்கேன், ரெண்டு பேரும் தளபதி போட்டிக்கு உட்காந்துருக்குறோம், இதுல நாளைக்கு ராஜா யார சொல்றாரோ அவன் தான் தளபதி ஆக முடியும், இவன் வந்து இப்படி சொல்றானே சமயக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டிருக்கிறான், சமயக்காரரே எப்படி நீங்க தளபதி நினைவு சொல்லலாம், நீங்க எப்படி இதை டிக்ளேர் பண்ணலாம், நாளைக்கு ஒரு போட்டி இருக்கு, அதை ஜெயிச்சாதான் நாங்கள் தளபதி ஆக முடியும், அதுக்குள்ள நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் சொன்னானா, சமயக்காரன் எப்பா அதே கதை, ராஜ சமூகத்துல முதலாவது வந்து நிக்கிறவன் ஜெயித்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, நீ ஜெயிக்கணுன்றதுக்காக அவனுக்கு தூக்க மாத்திரைய போட்டு வந்துட்டேன், அவர் நல்லா குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, காலை எந்திரிக்கவே மாட்டாரு, நீ தான் எந்திரிச்சு முதலாள வரப்போற, அப்ப தலைவர் ராஜா போட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணிடுவாரு, இவன் தான் என்னுடைய அரசமனைக்கு சரியான ஆளு சொல்லி உன் டிக்ளேர் பண்ணிடுவாருப்பா, அவர் செய்யறதுக்கு முன்னாடி நானே இப்ப பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் தூங்கிட்டான்றது யாருக்குமே தெரியாது, நீ தூங்காம விழிச்சிரு, உனக்கான வேலையை நான் செஞ்சிருக்கேன், நீ தான் ஜெயிக்க போற, அப்ப நீ தான் தளபதி அப்படின்னு நானா, உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், அப்படியா அப்ப தளபதியா, அப்போ அப்ப சமயக்காரரே நாளைக்கு போட்டி வைக்கிறாரோ இல்லையோ இப்படிப்பட்ட விதத்துல நான் ஜெயிக்க போறதுனால உனக்கு சமயக்காரன்லயே முதல் அந்தஸ்தை நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது சமயக்காரனுக்கு ஜெயித்த இன்னொரு மனிதன் சொல்லிட்டு போயிட்டான். பாருங்க விடியுது, முடிஞ்ச உடனே இவர் அங்கிருந்து வர்றாரு, இவர் இங்கிருந்து வர்றாரு, ராஜா உடனே எழும்பி நின்று இந்த முதல்ல வேணான்னு சொன்னானே, நான் நேர்மையாக தான் போவேன், ஒழுக்கமாக தான் போவேன், நான் எனக்கு இருக்கிற திறமை தாழ்ந்துகளை வெளிப்படுத்தி தான் நான் தளபதி ஆவேன் அப்படின்னு சொன்னானே, அவனை பார்த்த உடனே ராஜா எழுந்திருந்து தளபதியாரே வாழ்க அப்படின்னு நானா,
அந்த ரங்கத்திலே பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய். உடனே இவனுக்கு ஒரே கேள்வி, ராஜாவே எப்படி சொல்றீங்க என்னை தளபதி யாருன்னு? நாங்க ரெண்டு பேருமே ஓடுறோம், இன்னும் எங்களுக்கு போட்டி வைக்கலையே, எப்படி நீங்க எங்களை ஜெயிச்சேன்னு சொல்றீங்க, எப்படி என்னை தளபதினு சொல்றீங்க அப்படின்னு சொன்னவுடனே ராஜா சொன்னாராம், இந்த போட்டிக்கு முன்னாடி நேத்து ராத்திரி நான் போட்டி வச்சேன்டா, சமயக்காரங்க ரெண்டு பேர்த்த அனுப்பிச்சது யாருன்னா நான் தான். அந்த சமயக்காரன் போட்ட திட்டத்துல ஜெயிச்சது யாருன்னா நீ தான்டா. உண்மையா இருப்பேன், சரியா இருப்பேன், என் திறமை தாழ்ந்து வெளிப்படுத்தி ராஜாவுக்கு முன்னாடி நான் பேர் சொன்ன பத்தியா, அந்த ரூம்ல ஜெயிச்சா நீ தான்டா தளபதி சொல்லி வாழ்த்தி அந்த தளபதி பொறுப்பை கொடுத்து தளபதி ஆக்கினாராம். பாருங்க, ஆண்டவரும் அப்படித்தான் வேலை செய்கிறாரு. ஆண்டவர் அப்படித்தான் வேலை செய்கிறாரு. வெளியே ஆயிரம் வெள்ள சட்டையை போட்டு வெள்ள அங்கேயே தரித்து என்ன பண்ணாலும் சரி, தேவ சமூகத்து ஒரு முதல் எப்படி இருந்தாலும் சரி, அந்த ரங்கத்துல பார்க்கிறவங்க பிதாதாமே. இதுமாதிரி சொல்றது புரியுதுன்றீங்க? கதை புரிஞ்சா புரியலையாங்க? வெளியே நீங்க பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கதை சொல்லுவார், இல்லப்பா நீ ஜெயிச்சிட்ட. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? எப்படி ஆண்டவரே, அந்த ரங்கத்துல உன்னை நான் பார்த்தேன், எனக்கு பிரியமா, எனக்கு பிடிச்ச மாதிரி வார்த்தைக்கு செவி கொடுத்து பரிசுத்தமா நீதியா கண்ணியா தேவ சமூகத்தில் நீ உண்மையா இருந்தபடியினால் வெளியே நீ சந்திக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள நீ ஜெயிச்சிட்ட, அந்த ரங்கத்தில் நீ ஜெயிச்சிட்ட, அப்ப வெளியே நீ நிச்சயமா ஜெயித்துதான். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த ரங்கத்துல. மோசையின் வீட்டுல எங்கேயும் உண்மையில இருந்தது போல நீங்களும் தேவனுக்கு உண்பதாக எங்கேயும் எப்போதும் எல்லா இடங்களிலையும் உண்மையா இருப்பீர்களானால் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு தப்பித்துக் கொள்ளவே. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்ன்றீங்க? உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாய் செவி கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க மேல வந்து பழிக்கும். சரி, ஆகவே பரிசுத்த தேவனுக்கு உண்பதாக உண்மையா இருக்க வேண்டும். ரெண்டாவது, பரிசுத்த ஜீவியத்திலே, பரிசுத்த வாழ்க்கையிலே நீங்களும் நானும் உண்மையா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். யோசேப்பு சொல்றாரு பாருங்க, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்க. ஆமென். அந்த ராஜ பதவிக்கு தான் இவர் ஏங்கிக்கிட்டு இருக்காரு. எந்த ராஜ பதவி இவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி 13 ஆண்டுகள் தரிசனத்தோடு, 13 ஆண்டுகள் பாடுகள் பட்டு, 13 ஆண்டுகள் உபத்திரவப்பட்டு, 13 ஆண்டுகள் குழிக்குள்ள தள்ளப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டு, எந்த ராஜ பதவிக்காக, எந்த அந்த 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 அதிபதி பதவிக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாரோ அந்த அதிபதி பதவி இவருக்கு எளிதா வருதுங்க, எளிதா வருது. குழியில தள்ளப்பட்டு, குழியிலிருந்து தூக்கப்பட்டு, விற்கப்பட்டு, அங்க போய் குற்றஞ்சாட்டப்பட்டு, அதுக்கு பிறகு ஜெயிலில் அடைக்கப்பட்டு, அநீதிமானாக்கப்பட்டு, பொல்லாதவன்ற பேர் பெற்று, இதெல்லாம் சகிச்சு, அதுக்கு பிறகு தேவனால் கொடுக்கப்பட வேண்டிய அந்த பதவி நீ எதுவுமே செய்ய வேணாம். ஒரு 10 நிமிஷம் ரூமுக்கு வாண்டா ஒருத்தி வந்து, 10 நிமிஷம் உன்னை யாரும் பார்க்கல, ராஜா பார்க்கல, ஜனங்கள் பார்க்கல, ஆனா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரூமுக்கு வாழ் சொல்லி கூப்பிடுறா பாருங்க ஒரு பெண்மணி. இவர் வேணாம் தட்டி கொதிச்சு போறதுக்கு காடு வாவான்னு வீடு போன்னு சொல்ற கிளவே கிடையாதுங்க. 17 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள நிரம்பிய வாலிப மனிதன். வேதத்துல 33.5 வயது தான் வாலிபம். அப்படியானால் 30 வயதுக்குள்ள என்பது வாலிபம் ஆரம்பிக்கிற ஆசைகளும் வெறிகளும் காம உணர்ச்சிகளும் ஆரம்பிக்க வேண்டிய ஆரம்பித்து அவருக்குள்ள பெருக்கெடுத்திருக்கிற அந்த பருவத்துல ஒரு அழகான ராணி போத்திபாருடைய மனைவி கூப்பிடுறாவனை, வா 10 நிமிஷமானு. எத்தனையோ முறை கண் போட்டு பார்த்திருக்கிறா, கண்ணடிச்சு பார்த்திருக்கிறா, கையசிச்சு பார்த்திருக்கிறா, அதுக்கெல்லாம் தட்டி கழிச்சிட்டாரு யோசேப்பு. கடைசியில் இவன் இப்படியே போனா விட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போய் வேட்டி உருவுறா போய் வந்து என்னோட சயனி என் ரூமுக்கு வாண்டா. ஆனா சொல்றான் பாருங்க, யாரும் பார்க்கல நீ சொல்றமா, ஆனா என்னை அழைத்தவர் ஒருவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கென்று ஒரு ராஜபதவி வைத்திருக்கிற தேவாதி தேவனுடைய கண்கள் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்க இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிய உருவ விட்டுட்டு
போடுற பாருங்க யோசேப்பு, கர்த்தர் அததாங்க பார்த்தாரு. பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில விழுந்த மாதிரி கிடைக்குது. இப்ப 10 நிமிஷம் சயனிச்சுட்டான்னா இவனுக்கு இன்பமும் சுகமும் கிடைக்கும். இதுக்கு மேல 13 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கிடைக்காத அந்த ராஜ்ய பதவி எதுவுமே பண்ணாம இன்பத்தினால கிடைச்சு போயிரு. இவனுக்கு அனுபவிச்சிருக்கலாமே, என்ஜாய் பண்ணிருக்கலாமே. ஆனா சொல்றாரு, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்க. கஷ்டமா இருக்கல பிரசங்கம், கர்த்தர் இப்படிப்பட்ட கஷ்டமான பிரசங்கத்தில் பண்ணும்போதெல்லாம் அவரே கேட்பாரு. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாதி பேர் எந்திரிச்சு போயிடுவாங்க. எந்திரிச்சு போனோன்னு கர்த்தர் கேட்பாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அதுக்கான ரமேஷ் பிரதர் குழந்தை திட்டி போயிருக்கு, அதுக்கான அதை சொல்லலை நான். ஆமாம், சில பேர் குழந்தையை பார்த்து வெளியே அதை சொல்லலை நான். பிரசங்கம் முடிக்காமல் சில பேர் எந்திரிச்சு போயிடுவாங்க. அடுத்த செகண்டே கர்த்தர் பிரசங்கத்தை நிப்பாட்டு கேட்பாரு, எப்பா போய்விட மனதா இருக்கிறீங்களோ. உடனே இவங்க சொல்லுவாங்க, போகமாட்டோம், ஆனால் ரொம்ப கடினமாக இருக்குது ஆண்டவரை புரிஞ்சுக்கிறதுக்கு. கடினமாக இருக்கிறதுன்றதுனால நாங்கள் போக முடியாது. ஏன்னா நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் எங்களை வாழ வைக்கிற வசனங்கள், எங்களை வாழ வைக்கிற வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. உம்மை விட்டு நாங்கள் எங்கே ஆண்டவரை போவோம்? அதனால தான் சொல்கிறாரு, தா பேதுருவை பார்த்து இந்த கழிமின் சபையை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது. அந்த அர்ப்பணிப்பின் மேலதான் கர்த்தர் உங்க வீட்டையே கட்ட போறாரு. இப்படிப்பட்ட பிரசங்கம் வரும்போது அங்கீகரித்து அதுக்கு அர்ப்பணிக்கிறீங்க பார்த்தீங்களா? சொல்லுவாரு, இந்த கல்லின் மேல், இந்த வெளிப்பாட்டின் மேல், இந்த அர்ப்பணிப்பின் மேல் உன் குடும்பத்தை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை கரங்களை தட்டி கர்த்தர் சோதனை பண்ணி மேற்கொள்வதில்லை. பதிமூன்று ஆண்டுகள் கர்த்தர் யோசேப்பை பார்த்துட்டே வர்றாரு. பலவித உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவரை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் எதுவுமே செய்யல. ஆனா இந்த பரிசுத்த ஜீவியத்தை பார்த்த உடனே அதுக்கு பிறகு நீதிமான விட்டு வைக்கிறதுக்கு கர்த்தருக்கு முடியவே இல்லை. சோதிக்கப்பட விட மாட்டார். அப்படிதான் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. பாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டாம். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். ஓ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆவியானவர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்துறாரு. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கவனிங்க. 13 வருஷம் இத்தனை பிரச்சனையை கொண்டு வந்த பிசாசு இப்ப ஏங்க இந்த பாவ பிரச்சனையை கொண்டு வந்துச்சு? இந்த பாடல் படிக்கும் போது எனக்குள்ள ஒரு வெளிப்பாடு. 13 வருஷம் பல பிரச்சனை சந்திக்கிறார் யோசேப்பு. ஆனா தேவன் உயர்த்துகிறதுக்கு முன்னாடி இந்த பாவ பிரச்சனை வருது. பிசாசு அப்படிதான் சோதிப்பான். ஏன்னா அவனுக்கும் தெரியும் திராணிக்கு மேல அவர் ஏதோ செய்ய போறாருன்றத அறிஞ்சுதான் இவ்வளவு நாள் வெளியே உபத்திரவத்தை கொடுத்தவன் இப்ப உள்ளேயே பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு விளக்க பார்க்கிறான். இப்ப இந்த உபத்திரவத்தெல்லாம் சமாளிச்ச யோசேப்பு இதை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு
சாத்தான் இந்த பாத பிரச்சனையை கொண்டு வர்றான். அவனுக்கு தெரியும் இதெல்லாம் சமாளிச்சு வந்துடுவாரு, ஆனா இது அவனால மேற்கொள்ள முடியாது. இதுக்கு மீறி இவனை விட்டுட்டோம்னா அடுத்த ஸ்டெப்பு கர்த்தர் ஏதாவது செஞ்சு உயர்த்திடுவாரு. இவனை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றதுனாலதான் பாவம் செய்ய தூண்டுகிறான், தேவனை விட்டு பிரிக்க முயற்சி எடுக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். பலவிதமான உபத்திரவங்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவரை விட்டு பிரியத்தக்கதான வாய்ப்பை பிசாசு கொடுப்பான். எழுதி வச்சுக்கங்க, அப்பதான் கர்த்தர் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம், ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போறான்னு அர்த்தம். அதை பிடிக்க விடாதபடிக்கு சத்துரு உங்களை பாவத்துல விழுக வச்சு ஆண்டவரை விட்டு பின்தள்ள பார்க்கிறான். யோசேப் அப்படித்தான் பார்த்தான். ஆனா யோசேப்பு தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்க, ஏண்டா நான் உபத்திரவத்துல இருக்கும் போதே கர்த்தர் என்னை பார்ப்பார்னா நான் பாவம் செய்யறப்ப பார்க்காம போறதுக்கு அவர் என்ன கண்ணு நினைச்சியா? நான் பாவம் செய்யும் போது கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆகவே நான் அவருக்கு பிடிக்காத செய்யவே அப்படின்றதுனாலதான் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படவில்லைதாங்க. இந்த காரியத்துல ஜெயிச்ச உடனே கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பார்வன தூக்கத்தை கலைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனுடைய ராஜ்யத்தை அதிர பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவனை பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ ஒரு நிகழ்ச்சியை காண்பிச்சு அவன் நடுநடுக்க வச்சு யோசேப்பு இல்லாட்டுனா அந்த ராஜ்யமே இல்லைன்ற அளவுக்கு கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடவே மாட்டாரு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ஓ திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பெறன் தருவார், தப்பிச்செல்ல வாய் செய்வார். ஓ தாங்கிடும் பெறன் தருவார், நாம் தப்பிச்செல்ல வாய் செய்வார். நாம் தப்பிச்செல்ல வாய் செய்வார், நாம் தப்பி செல்ல வழி செய்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஒரே நாள் ராத்திரி 13 ஆண்டுகள் நடக்காத சம்பவம் பாவத்தை ஜெயித்த பிறப்பா நடக்குது பாருங்க, அற்புதம். யோசேப்பே நம்ப முடியல, வர்றார் வர்றார் வர்றார். யார் வர்றார்? யோசேப்பு. டே அவன் கைதிட அவனை போய் சொல்ற, ஏ கைதி தாண்டா கர்த்தர் கரம் பிடிச்சு தூக்கிட்டாரு. நினைச்சியோ அவனை பரலோக தேவன் தூக்கி எடுத்து எல்லாத்துக்கும் மேல உட்கார வைக்க முடியாது. அவர் கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இவர் குளியில தள்ளது எல்லாத்துக்கும் தெரியும், இவர் ஜெயிலுக்கு போனது எல்லாத்துக்கும் தெரியும், இவர் குற்றம் சாட்டப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இவர் பாவம் செய்யாம இருந்தது யாருக்குமே, ஒரே ஒருத்திக்கு தெரியும். யாருக்கு? ஒத்தி பாரு, அவ சொன்னான், அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும் இவன் பாவம் செய்யலன்றது. அதனால இவனை உயர்த்தும் போது அந்த போத்திப்பாரை வந்து போத்திப்பாருடைய மனைவியை வந்து போட்டி போட முடியல. நியாயப்படி போட்டி போட்டு சண்டை போட்டு ராஜாட்ட கலவரம் பண்ணிருக்கணும். ஏன்னா இவளுக்கு அவன் ஒத்து போல, இவனத்துக்கு ராஜா எப்படி அதிபதி ஆக்க முடியும் அப்படின்னு போட்டி போட்டிருக்கணும். ஆனா இவன் பரிசுத்த வாழ்க்கை அவளுக்கு தெரிஞ்சதுனால
அவளுக்கு இவனோட போட்டி போட முடியலைன்னா தெரியும், நீதிமான்கள் மேல கைய போடவே கர்த்தர் அவன் கூட இருப்பார்ன்றது. அதே போல நீங்க பாவம் செய்யறதும் பரிசுத்தமா வாழ்றதும் யாருக்கும் தெரியாது, உங்களை அழைத்த தேவனுக்கு தெரியும், உங்க பின்னாடி சுத்திட்டு பிசாசுக்கும் தெரியும். கர்த்தர் உயர்த்தும் போது அவன் வந்து பக்கத்தை தொடணும்னு நினைச்சாலும் தொடவே முடியாது, ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவன் அவன் கூட இருக்கிறாரு. நமக்கு பிடிச்ச மாதிரி அவன் செய்யல, கர்த்தர் அவன் மேல பிரியமா இருக்கிறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறாரு, அவனை தொட முடியாதுன்றது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியுங்க, புரியுதாங்க, பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தர் உயர்த்துகிற மனிதனுடைய வாழ்க்கைய அவனால தொடவே, ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். அவனை போய் தொட்டோன்னா பரலோகமே எழும்பி வரும். ஒரு தேவதூதன் வந்தாலே நம்ம சோலி முடிஞ்சு போயிடும், ஆனா அவனுக்காக பரலோகமே எழும்பும் என்பது யாருக்கு தெரியும்? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராமேன்றீங்க, விவசாயப்பள உண்மையா இருங்க. அதே போல தாவீது பலமுறை கர்த்தருக்கு விரோதமாய் தவறு பண்ணவர் தான், ஆனாலும் பைபிள் சொல்லுது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும். அந்த இறக்கம் தாவீது மேல இருந்ததுனால தான் தாவீது சொல்றாரு, உம்முடைய கண்களுக்கு மறவன எங்க ஆண்டவரே போவேன், ரெண்டு முறை பாவம் செஞ்சிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், பச்சை பால பச்சபாதமே இல்லாம தூக்கிட்டு வந்துட்டேன், அடுத்தவன் மனைவின்ற பச்சபாதமே இல்லாம பச்சைய பால தூக்கிட்டு வந்துட்டேன், உண்மைதான். ஆனாலும் உங்களுடைய கிருபையின்படி நடக்கம் செய்யும். சங்கீதம் 51 வீட்டில் போய் பாருங்க, அது வந்து ஜாலியா சொன்னதல்ல, தாவீது மனமு வந்து மன நொந்து நூலாகி தேவ சமூகத்துல மண்டிட்டு அழுகிறாரு பாருங்க. எனக்கு ஆண்டவரே எனக்கு இறங்கும் ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், கொடுத்த ஆவி என்னிருந்து எடுக்காதரும், சந்தோஷத்தை திரும்ப கேட்கும்படி செய்யும், இனிமே செய்ய மாட்டேன், உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்க சொல்லி மனமு வந்து கர்த்தரை மன்னிப்பு கேட்டு அழுதுட்டாரு 51. ஆனா அப்படியே 100வது சங்கீதத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அழுகலை, பாவமே செய்யாதபடி சொல்றாரு, நான் உம்முடைய கண்களுக்கு மறைச்சு எங்க ஆண்டவரே பாவம் செய்வேன், எங்க போவேன், யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு தான் அந்த பச்சைய போல தூக்கிட்டு வந்து அவ புருஷனையும் கொலை செஞ்சேன், ஆனா உம்முடைய கண்கள் அல்லவோ என்னை கண்டு நாத்தான் வேலை அனுப்பிச்சு விட்டுட்டு நாத்த முடிச்ச என் வாழ்க்கையை உணர்த்தி. இத்தனை பேர் புரியுதுன்றீங்க, நாத்தான் வேலை என்ன பண்ணாருன்னா போய் எப்பா ஒருத்தனுக்கு 5 ஆடு இருந்துச்சு, ஒரு பெரிய கதையை சொல்றாரு, ஒருத்தனுக்கு 5 ஆடு இருந்துச்சு, இன்னொருக்கு ஒருத்தனுக்கு 1 ஆடு இருந்துச்சு, இந்த 5 ஆடு உள்ளவன் என்ன பண்ணிட்டான், 1 ஆடு வச்சு தூக்கிட்டு வந்துட்டான். அப்ப அந்த 1 ஆடை தூக்கிட்டு வந்தா என்ன பண்றதுன்னு சொன்ன உடனே இவருக்கு கோபம் பொத்துட்டு வருது, அது பண்ணணும் இது பண்ணணும்னு, அத உன்னைய தாயா பண்ணணும், அந்த ஆட்டை தூக்கின களவாணி யாருன்னா நீ தான், உனக்கு எப்படி தெரியும்? கர்த்தருடைய கண்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் எழுவதும் நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர், ஓ நான் எழுவதும் நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நன்றாய் நீர் அறிந்திருக்க, எல்லாமே அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நான்
நாளும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. இந்த பாட்டை யார் எழுதுறன்னா ஃபாதர் பெக்மான் செய்வதில்ல, தாவீது எழுதுனதான் ஃபாதர் பாடியிருக்காரு. அப்படியானால் இவர் பண்ண எல்லாத்தையும் கத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். நாத்தான் வேலை அனுப்பிச்சுட்டு நாத்தம் முடித்த வாழ்வை உணர்த்துறாரு. உணர்த்தின உடனே அந்த நாத்தம் முடித்த வாழ்வுக்காக மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துறாரு. அதுக்கு பிறகு கத்தர் சொல்கிறாரு, தாவீதின் இருதயத்துக்கு. எத்தனை பேர் ஆமென்றீங்க? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தபடினால் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றத்தை நான் வச்சிருக்கிறேன். நீங்களும் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஏற்றமான வாழ்வு வச்சிருக்காரு. ஒழிய இறக்குமதியே கிடையாது, உங்களுக்கு முழுவதும் ஏற்றுமதி தான். வாழாகாமல் கீழாகாமல் கர்த்தர் உங்களை எல்லா ஜாதிகளுக்கும் மேன்மையாக வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்படிப்பட்ட பெரிய வாழ்க்கையை கொடுத்து உங்களை ஏற்றுமதி ஏற்றி உயர்த்துவதற்குத்தான் கர்த்தர் உங்களை அழைச்சி சொல்றாரு. உண்மை உள்ளவனாயிரு. எப்ப வரைக்கும் ஆண்டவரே? முடிவு வரைக்கும். முடிவு பரியந்த உண்மை உள்ளவனாயிரு. இந்த உலகத்திலையும் நல்ல வாழ்க்கை வாழ்வ கண்ண முழு வரும்பாடு ஜீவ கிரகத்தை வச்சிருக்கிறேன். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ஜீவ கிரகத்தை பெற்றுக்கொள்வான் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை இந்த பூமியிலே மாத்திரமல்ல நித்திய ராஜ்யத்தை கொண்டு போகிற வாழ்க்கையா இருக்கட்டும். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது உண்மையுள்ள இருதயம். மனம் பொருந்தி செவி கொடுங்க, உண்மையாய் செவி கொடுங்க. அப்ப கர்த்தர் உங்களிடத்துல உண்மையாய் இருக்கும்படி எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் அமைதிப்படுத்து. மிச்சம் அந்த ஐந்து காரியத்தை அடுத்த வாரம் பாப்பையில எலிமினிக்கலாம். கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் அமர்வதும் நாம் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஐயா நன்றாய் நீர் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் கத்திரையை கூட பேசினான்றீங்க? கத்திரையை கூட பேசினான்னு சொல்ற ஒரு விஷய கரங்களை உயர்த்தி கத்திரையை சொல்றேன். பார்த்து அந்த வார்த்தையின்படி தேவனுக்கு முன்பதாக எல்லா காரியத்திலும் உண்மையா இருங்க. பரிசுத்தர் கொடுத்த அந்த பரிசுத்த ஜீவியத்துல உண்மையா இருங்க. உங்களால இவ்வளவுதான் உண்மையா இருக்க முடியும். ஏதோ கிரியைகளை காட்டலாம், அவ்வளவுதான். இப்படிதான் காட்ட முடியும். சொல்லு செயலு பேச்சு இதெல்லாம் காட்ட முடியும். ஆனா அவர் உங்களுக்கு உண்மையா இருக்கிறத காட்டினார்னா ஆபிரகாமைக்கு கர்த்தர் காட்டினாரு. வேலைக்காரன் போய் சொல்றான், எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவன் பெரிய சீமானா இருக்கிறான். ஒத்த சாமானுக்கு வெளியில்லாம வந்தவன்,
ஒரு பொருள் இல்லாம வெளியே வந்த அந்த ஆபிரகாம ஒரு ஜாமான் கூட இல்லாம வெளியே வந்த ஆபிரகாம கர்த்தர் சீமானாய் மாற்றினார். ஒரு காரியத்துக்கு தகுதி இல்லாத இருந்த அந்த தாவீத தேசங்களுக்கே கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அடித்தளம் உண்மையுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை. இந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு போங்க. சில தவறுகள் உங்களுக்கு இருக்குமானால் நிதானிச்சு அறிங்க. ஆண்டவரே இந்த காரியத்தில் விடுதலையாக முடியும் உதவி செய்ய அழுங்க. ஒருவர் நீதிமான் கிடையாது, எல்லாரும் பாவிகள் தான். ஆனா அதில் மத்தியிலையும் ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை மாற்றும், என்னை உணர்த்தும். விட முடியல ஆண்டவரே, விட உதவி செய்ய சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை போல கதறுங்க. யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று பவுல் கதறுகிறார். நீங்களே கேளுங்க, யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நான் விடுதலையாக முடியல ஆண்டவரே, ஆனால் நான் எனக்கு தெரியும் குமாரனை விடுதலை ஆக்கினால் நான் மெய்யாக விடுதலையாக முடியும். ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே விடுவீங்க சொல்லும் ஆண்டவற்றை அர்ப்பணிங்க. கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நிச்சயமா நீங்கள் பரிசுத்தமாய் வாழலாம். பரிசுத்தவான்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்துல பங்கு அடையலாம். உங்களுக்கு பங்கு இருக்குதுங்க. இது வந்து பங்கு ஆட்டோ தான் சொல்லுவேன் நான். இது பங்கு ஆட்டோ. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை யாரோ ஒருத்தருக்கு வச்ச லக்கு கிடையாது. கர்த்தர் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. உங்க பங்கை விட்டுறாதீங்க, சுதந்திரிங்க, பிடித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், நன்மையை புசிப்பியுங்கள். பரலோகம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. வானத்தை திறந்து கத்ரா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. தமது நல்ல பக்கிசாலையாக வானத்தை திறப்பார். அவர் ஆசீர்வதிக்கும் போது நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களா மாறுவீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. சுவாசத்தோடு போங்க. கர்த்தர் என் கூட பேசினார் உணர்வோடு போங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வாராக. அன்பின் பிதாவே கர்த்தராகிய இயேசு நாமத்தில் இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். உண்மையாய் செவி கொடுத்தால் எப்பொழுது சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வந்து உங்களுக்கு பலிக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிரால் உண்மையா இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு காரியங்களை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். தேவனுக்கு முன்பதாகவும் தேவன் கொடுத்த இந்த பரிசுத்த ஜீவியத்திலையும் நாங்கள் உண்மையா இருக்க பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்கும்படி, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. அப்படி பிரியமாய் வாழ்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இருக்குமானால் உம்முடைய வார்த்தை நிறைவேறட்ட ஆண்டவரே. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையாய் வாழுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டு கர்த்தாவே. எல்லா துன்பத்திலிருந்து விடுதலை ஆக்கி, எல்லா உபத்திரவங்களிலிருந்து விடுதலை ஆக்கி, உபகாரங்களுக்கு பாத்திரவான்களாக பிள்ளைகளை மாற்றிவிடாக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரை மனதால் ஆசீர்வதிக்கிறோம். நாமத்தினால வாழ்த்துகிறோம். சமாதானத்தோடு போகட்டும். கர்த்தர் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் அன்புநேயமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் தங்கியிருப்பதாக. வாழ்த்துங்கள், அன்பை பகிர்ந்து கொள்ள நான் ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் கை கொடுத்து கலந்து செல்லலாம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார்.
இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். நான் இங்கு மேலாக சுதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிடும் பெற தருவான், தப்பிச் செல்ல வழி செய்வான்.